வணக்கம். இணைப்பிகளின் அறிவியலும் மற்றும் தொழில்நுட்பம் இந்த வகுப்பில் நாம் அடுத்து பார்க்க போகிறது மின்தி ஆர்க், அதனோட அறிவியல். போன வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த வகுப்பில் வந்துட்டு நாம் வந்து என்னென்ன பாடங்களை படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த இணைப்பிகளின் அறிவியலும் மற்றும் தொழில்நுட்பங்களோட அந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக என்னென்ன கற்றுக்க போகிறீங்கன்னு பார்த்தோம் நாம். அப்புறம் பாடப்புத்தகங்கள், ஸோ டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் இந்த பாடத்துக்கு. நீங்கள் உங்களோட தேடலுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எதை ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, வெல்டிங்னா என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ வார்த்தைகள் நாம் வந்து உபயோகிக்கும்போது வெல்டிங் சொல்லும்பொழுது என்னென்ன அறிவியல் சமன்பாடுகள், அறிவியல் கோட்பாடுகள் நாம் உபயோகித்து அதை வந்து கற்றுக்க போகிறோம். அதை வச்சு நாம் வந்துட்டு வெல்டிங்னா என்னென்னு டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நாம் என்ன பார்த்தோம்னா, எதுக்கு வெல்டிங் தேவைப்படுது, நாம் ஏன் நட்டு போட்டு போட்டு டைட் பண்ண முடியாது, எதுக்கு வெல்டிங் தேவைப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். மூன்று முக்கியமான காரணங்களை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது பார்த்தப்புறம் நாம் அந்த இணைப்பியல் வழிமுறைகளோட வெவ்வேறு வகையான தொழில்நுட்பத்தை வந்துட்டு நாம் பார்த்தோம். எப்படி வெல்டிங் ப்ராசஸஸ் வந்து வகைப்படுத்தப்படுகிறதுங்க அப்படின்னு பார்த்தோம். இரண்டு வகையாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா வெல்டிங்கை. ஒன்று வந்து ஃபியூசன் வெல்டிங், இன்னொன்று வந்து ப்ரெஷர் வெல்டிங். ஃபியூசன் வெல்டிங்கில் என்ன, ஃபியூசன் வெல்டிங்கிறது நாம் அந்த இணைப்பு முகங்களை வந்து உருகி திரவ நிலைக்கு எடுத்து செஞ்சு அந்த திரவம் உருகி அதனால் வந்துட்டு இரண்டு முகங்கள் ஒன்றாக ஆகி நமக்கு இணைப்பை தருது. ப்ரெஷர் வெல்டிங்கில் நான் வந்து நம்ம திட நிலையில் பண்ணுவோம். ஸோ இந்த இரண்டு வழிமுறைகளிலும் என்னென்ன மாதிரிகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸில் எவ்வளோ என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷர் வெல்டிங் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நாம் வந்து போன பாடத்தை வந்து முடிச்சுக்கிட்டோம். இந்த பாடத்தில் நாம் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸஸ், அதாவது உருகி ஒட்ட வைத்தல் முறை, ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸில் முக்கியமான வழிமுறை வந்துட்டு ஆர்க் வெல்டிங். ஆர்க்னா என்ன, நம்ம வந்து அதை மின்தின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ மின்தீங்கிறது நாம் மின்சாரத்தை ஒரு வாயு ஊடகத்தில் செலுத்தும் பொழுது அந்த வாயு ஊடகம் வந்து மின் கடத்தியாக மாறினா நாம் மின்தீயை உருவாக்கலாம் சரிங்களா. ஸோ அதோட அறிவியலை பற்றி இந்த வகுப்பில் நாம் கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், ஆர்க் வெல்டிங்கிறது வந்து இணைப்பியலில் ஒரு முக்கியமான வழிமுறை. நீங்கள் நிறையா வெல்டிங் ப்ராசஸை பார்த்துருக்கலாம், இணைப்பு வழிமுறைகளை பார்த்துருக்கலாம். ரோட்டோரங்களில் இருக்கிற நம்ம ரிப்பேர் ஷாப்ஸில், இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வீடு கட்டும்போது எடுத்துட்டு வர்ற இணைப்பு முறையெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆர்க் வெல்டிங் முறையை சார்ந்தது சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வகுப்பில் வந்து நமக்கு வந்து ஆர்க் மின்தீயோட அறிவியல், அதன் அடிப்படை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ முதல்ல வந்துட்டு நாம் ஆர்க்னா என்னன்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ டெஃபனிஷன் ஆஃப் ஆர்க், ஆர்க் என்றால் என்ன, மின் தீ என்றால் என்ன அப்படின்னு நாம் வந்துட்டு முதல் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மின் கடத்தி எடுத்துங்க. ஸோ ஒரு மின் கடத்தி இருக்குது ஓகே, இது தாமிரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மின் கடத்தி எடுத்துங்க. இந்த மின் கடத்தியில் நாம் வந்துட்டு மின்சாரத்தை பாய்ச்சலாம். மின்சாரம் எப்போ பாயும், ஒரு மின் அழுத்தம் இருக்கும் பொழுது மின்சாரம் பாய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மின் கடத்தியில் நாம் ஒரு மின் அழுத்தத்தை உருவாக்கும் பொழுது மின்சாரம்
அதாவது எதிர்மின் எலக்ட்ரான்கள், எதிர்மின் எலக்ட்ரான்கள் நமக்கு ஓகே எதிர்மின் முனையிலிருந்துட்டு நேர்மின் முனைக்கு பாயும் இல்லைங்களா. ஸோ இந்த மின்னழுத்தத்தை நாம் வந்து உருவாக்கும் பொழுது நம்ம மின்சாரம் வந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம மின் கடத்தியில் மின்சாரம் கடத்தும் முறை. இப்போ வந்துட்டு நாம் இரண்டு மின் கடத்திகளை அருகே அருகே வைக்க போகிறோம். ஸோ ஒரு மின் கடத்தி இங்கே இருக்கு, இன்னொரு மின் கடத்தியை இங்கே வைக்கிறோம் சரிங்களா. இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த முனையிலிருந்துட்டு இந்த முனைக்கு நாம் மின்சாரத்தை கடத்த முடியுமா? நேரடியாக கடத்த முடியாது, ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு சந்து இருக்கு, கேப் இருக்கு. ஸோ இப்போ இந்த மின்சாரம் வந்து எப்படி இந்த பக்கம் பாயும் நமக்கு? இப்போ இந்த சந்து இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்துட்டு இப்போ கற்பனை பண்ணுங்கள், இந்த மின்னழுத்தத்தை நாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும்? ஸோ எலக்ட்ரான்கள் வந்துட்டு எதிர்மின் வாயிலிருந்துட்டு நேர்மின் வாய்க்கு பாய போகுது. ஸோ இந்த முனையிலிருந்துட்டு வர்ற எலக்ட்ரான்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு சேர ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அதால் போக முடியாது. ஸோ போக முடியலன்னு என்னாகும்? எலக்ட்ரான்கள் வந்துட்டு இந்த சந்தில் இருக்கிற வாயுக்களோட வினை புரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரி வினை? எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஸோ இந்த வாயுக்கள், ஸோ இங்கே நீங்கள் அரை நிலையில் வந்துட்டு நம்ம இந்த ரூம் அட்மாஸ்ஃபியரில் நமக்கு வந்து காற்று இருக்குது. காற்றுல வந்துட்டு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், இல்லை வேறு சில வாயுக்கள் கூட இருக்கிற வாயுப்பு இருக்குது. நாம் இப்போ வந்துட்டு அவ்வளோ பொல்யூஷனில் வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நாம் வந்துட்டு இப்போ இந்த வாயுக்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் வந்து அங்கே அந்த முனையில் சேரும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் வந்து அந்த வாயுக்களோட வினைப்புரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நீங்கள் இப்போ கவனம் பண்ணிக்கிங்க, இந்த சந்தில் வந்துட்டு சரி கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். நம்ம கார்பன் டை ஆக்சைடெலாம் இந்த 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 கேப்பில் நிரப்புகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நிரப்பும்போது என்னாகும்? இந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளோட வினைபுரிய ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அப்படி வினைபுரிய ஆரம்பிக்கும்போது இந்த எலக்ட்ரான்கள் வந்து மூலக்கூறுகளை வந்து மோதும் பொழுது இந்த முனையில் இருந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயு இருந்ததுன்னா அந்த வாயு வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அந்த வாயுக்களோட வெப்பம். ஸோ அப்படி நடக்கும்போது என்னாகும்? கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு சிதைய ஆரம்பிக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு சிதையும் பொழுது நமக்கு கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜன் ஆட்டமும் கிடைக்கும் ஓகே. கார்பன் மோனாக்சைடு ஆட்டமும் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் கிடைக்கும். ஸோ அவள் அணுக்களாக பிரிஞ்சப்புறம் ஓகேங்களா. ஸோ ஸோ நீங்கள் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் இருந்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனும் புரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மூலக்கூறானது கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. ஸோ அது பிரிஞ்சப்புறம் என்ன ஆகும்னா அணுக்கள் வந்து அணுக்களாக இருக்காது, ஏன்னா எலக்ட்ரான்கள் வந்துட்டு அது வந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போக விளையும், ஏன்னா நாம் மின்னழுத்தத்தை வச்சுருக்கோம். ஸோ மின்னழுத்தங்கிறது வோல்டேஜ் இல்லைங்களா. ஸோ வோல்டேஜ் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த சந்தில் இருக்கிற வாயுக்கள் வந்து அந்த எலக்ட்ரான்கள் வினை புரிஞ்சு முதல்ல சிதைய ஆரம்பிக்கும். சிதைய ஆரம்பித்த அப்புறம் அணுக்களாக மாறின அப்புறம் அந்த அணுக்கள் வந்துட்டு அடுத்தது வந்து அயனிகளாக மாறும். அயனிகள்னா என்ன? அயன்ஸ். ஸோ அயனிகளாக மாறும் பொழுது என்னாகும் நமக்கு? இந்த அணுக்கள், நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டிங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன் CO2 சொல்கிறேன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு மிகவும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வாயு இணைப்புக்கு, வெல்டிங்க்கு, அதாவது அந்த மின்தி பற்ற வைப்பில் கார்பன் டை ஆக்சைடுனா வந்துட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா கூட மந்த வாயுக்கள் எடுத்துக்கலாம். ஸோ மந்த வாயுக்கள்னா ஆர்கன், ஹீலியம், அது கூட நாம் எடுத்துக்கலாம்.
ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ கார்பன் டை ஆக்சைடு வச்சு சொல்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டோம். ஸோ முதல் வினை என்ன நடக்கும்னா, நம்ம இந்த மின்னழுத்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது இரண்டு மின் கடத்திகள் வச்சு அந்த மின் கடத்திக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கும் பொழுது, ஒரு சந்து இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு எதிர்மின் வாயிலிருந்துட்டு நேர்மின் வாய்க்கு பாய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த சந்து இருக்கிறதுனால முதல்ல வந்து எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த வாயு, அந்த இடைவெளியில் இருக்கிற வாயுவோட வினைபுரிய ஆரம்பித்து அந்த வாயுவானது வந்துட்டு மூலக்கூறாக இருந்தால் முதல்ல வந்து அது சிதைந்து அணுக்களாக மாறும். அணுக்களாக மாறினவுன்னு என்ன ஆகும், நமக்கு வேதிவினை வந்துட்டு தொடரும். இந்த அணுக்கள் வந்துட்டு அயனிகளாக மாறும். ஏன்னா நமக்கு வந்து அதிக அளவு சக்தி இருக்குது, எலக்ட்ரான்கள் இருக்குது, எலக்ட்ரான்கள் வந்துட்டு அது பாய விளைகிறது. ஸோ நம்ம மின்னழுத்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது, அதே மாதிரி அதிக அளவு மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது கரண்ட், நமக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ்கள் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. அதனாலேயும் வந்துட்டு நமக்கு இந்த வேதிவினையானது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, அடுத்தது அணுக்களாக சிதைஞ்ச அப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் வந்துட்டு அயனிகளாக மாறும். ஸோ நேர்மின் அயனிகளாக மாறும். ஸோ இப்படி மாறும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான எலக்ட்ரான்கள் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆக்சிஜன் அணு வந்துட்டு ஒரு நேர்மின் அயனியாக மாறும் பொழுது நமக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும் இல்லைங்களா, முதல் வினையில். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு இந்த வாயு ஊடகத்திலையும் வந்து அதிக அளவு எலக்ட்ரான்கள் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி நமக்கு நேர்மின் அயனியும் அதிக அளவு உற்பத்தி ஆகும். ஸோ இப்படியே ஆகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும், நமக்கு இந்த நேர்மின் அயனிகள் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்துட்டு மிக மிக அதிகமாக அளவில் நமக்கு உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும், இந்த குறைந்த அளவு இடைவெளியில் வந்துட்டு வாயு ஊடகம் வந்து சிதைந்து நேர்மின் அயனியாகவும் எலக்ட்ரான்களாகவும் உருவாகும் பொழுது இந்த அடிப்படை பொருட்கள் நேர்மின் அயனியும் எலக்ட்ரான்களும் ஒரு குறைந்த அளவு இடைவெளியில் நம்ம வந்துட்டு அதை வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அவைகள் ஒன்றொன்று மோதிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஸோ நாம் உற்பத்தி செய்கிற எலக்ட்ரான்களும் அந்த அயனியாக்கள் வினையின் மூலமாகவும் அந்த நேர்மின் அயனிகள் உருவாகிற நேர்மின் அயனிகளும் ஒன்றொன்று மோத ஆரம்பித்து அதோட இயக்க ஆற்றல் வந்துட்டு வெப்ப ஆற்றலாக மாறும். அதனால் என்ன நடக்கும் நமக்கு, ஸோ ஒன்றொன்று மோதி வெப்ப ஆற்றல் மாறுதல் மூலமாக நமக்கு மிக அதிக வெப்ப ஆற்றல் கிடைக்கும். இந்த வினையின் மூலமாக அடுத்து என்ன நடக்கும், எலக்ட்ரான்கள் நமக்கு இங்கே கிடைக்கிற எலக்ட்ரான்கள் அந்த எதிர்மின் வாய் கேத்தோடு இருந்து கிடைக்கிற எலக்ட்ரான்கள் வந்துட்டு மிக அதிகமான அளவு எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்யும். இந்த அயனியாக்கள் வினையின் மூலமாக நேர்மின் அயனிகள் உருவாகும். அதனால் ஸோ இந்த உருவாகிற நேர்மின் அயனிகளும் உருவாகிற எலக்ட்ரான்களும் நம்ம செலுத்துகிற எலக்ட்ரான் அந்த எதிர்மின் வாயிலிருந்து செலுத்துகிற எலக்ட்ரான்களும் எல்லாம் ஒன்றொன்று மோதிக்கொண்டு அதனால் வந்துட்டு மிக அதிக அளவு வெப்பம் உருவாகும். அந்த வினையின் மூலமாக இந்த மோதிக்கொள்கிற வினையின் மூலமாக என்னாக நமக்கு எலக்ட்ரான்களும் ஒரு இடத்துலேருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். அதே மாதிரி அயனிகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். ஸோ எலக்ட்ரான்கள் வந்துட்டு இந்த முனை எதிர்மின் வாயிலிருந்து உருவாகி வேதிவினை புரிஞ்சு இந்த முனையை அடைஞ்சப்பறம் என்னாகும், அவைகள் கடத்தப்படும் மின் கடத்தியின் மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக, இந்த இடைவெளியை உருவாக்குறது மூலமாக நாம் மிக அதிக அளவு வெப்பத்தை உருவாக்க முடியும். ஒரு மின்னழுத்தத்தை செலுத்தி உருவாக்கி எலக்ட்ரான்களை கடத்தும் பொழுது இந்த வினையானது அயனியாக்கள் வினையின் மூலமாக மிக அதிக அளவு வெப்பம் உருவாக்க முடியும். இந்த வினை, இந்த வெப்பம் உருவாக்கல் வினை இங்கே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இந்த மின் கடத்தல் மூலமாக நடக்கிறது. அதாவது இந்த நேர்மின் துகள்கள் எலக்ட்ரான்கள் இரண்டு சேர்ந்து நமக்கு மின் கடத்தலை நடத்துவதன் மூலமாக
இந்த வாயு இடைவெளியில் வந்துட்டு மிக அதிக ஆற்றல் உருவாகும். இந்த மிக ஆற்றல் வந்து வெப்பமாகவும் இருக்கலாம், கதிர்வீச்சாகவும் இருக்கலாம், சரிங்களா? இந்த வினை, இந்த வெப்பம் உருவாகல் வினை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் உள்ளடக்கிற வாயு என்ன யூஸ் பண்ணுறோமோ, என்ன உபயோகிக்கிறோமோ, அதை பொறுத்து உருவாகிற வெப்பம் வந்து மாறுபடும். இந்த வெப்பம் உருவாகல் வினையைத்தான் நாம் வந்துட்டு ஆர்க்கிங் சொல்லுவோம், அதாவது மின்தி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த மின்தியின் அடிப்படை நாம் எப்படி சொல்லணும்னா, நாம் வந்து இரண்டு மின்கடத்திகள் இடைவெளி வைத்து நாம் மின்னழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுது மின்சாரம் வந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு பாய்கள் விளைகிற போது எதிர்மின்க துகள்கள், எலக்ட்ரான்கள் அந்த வாயுவோட வினை புரிந்து அந்த வாயு மூலக்கூறுகளை சிதைத்து அந்த வாயு அணுக்களை அயனியாக்கம் செய்து மற்றும் மிக அதிகமாக எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்து அந்த எலக்ட்ரான்களும் அந்த நீர்மின் அயனி உருவாகிற நீர்மின் அயனியும் ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு நமக்கு இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலாகவும் மற்றும் ஏனைய பிற கதிர்வீச்சு ஆற்றலாகவும் மாற்றி அவைகள் ஒரு முனை எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கும் எலக்ட்ரான்கள் அயனிகள் நேர்மின் அயனிகள் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் வாய்க்கும் கடத்தப்பட்டு நமக்கு மின்சாரம் ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகிறது. இதுதான் நாம் வந்துட்டு மின்தி ஆர்க்குன்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? ஸோ நாம் இந்த வாயுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ நாம் உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம், நீங்கள் வந்துட்டு அதில் ஆர்கானும் யூஸ் பண்ணலாம், ஹீலியம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர்கானும் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி நாம் கலந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாயுக்களோட விகிதாச்சாரத்தை பொறுத்து, இந்த வாயுக்களோட அமைப்புகளை பொறுத்து நமக்கு வந்து வெப்பம் உருவாகதும் வந்து நமக்கு வேறுபடும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க் மின்தி என்றால் என்னன்னா, நமக்கு வந்துட்டு அந்த வாயு ஊடகத்தில் வந்து ஒரு நிலையான வேதிவினை நடந்து அந்த வாயுவானது அயனிகளாகவும் எலக்ட்ரான்களாகவும் பிரிந்து நமக்கு ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் ஆர்க்குன்னு சொல்கிறோம். அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறது மூலமாக ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் கடத்தப்படுகின்றன. ஸோ நம்ம எப்படி டெஃபைன் பண்ணலாம் நம்ம இப்போ ஆர்க்குக்கு? ஸோ முக்கியமான காரணிகள் ஆற்றல் வெளிப்பாடு, இல்லைங்களா? அந்த ஆற்றலானது வெப்பமாகவும் இருக்கலாம், கதிர்வீச்சாகவும் இருக்கலாம், இல்லை ஏனைய பிற ஆற்றல் வெளிப்பாடு ஆகலாம். முக்கியமானது வெப்பமும் கதிர்வீச்சும். அந்த வினை அயனியாக்கல் வினை வந்துட்டு நிலையானதாக இருக்க வேண்டும், சஸ்டெயின்டாக இருக்கணும், சரிங்களா? மூன்றாவது, இது ரெண்டு நடக்கிறது மூலமாக, அதாவது ஆற்றல் வெளிப்படுகிறது, எதனால் இந்த நேர்மின் அயனிகளும் எலக்ட்ரான்களும் அந்த வாயு ஊடகத்தில் கடத்தப்படும் பொழுது நமக்கு வந்துட்டு மின்சாரம் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகிறது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஆர்க்குன்னா, இந்த மூன்று செயல்பாடுகளை வச்சு நாம் இப்போ ஆர்க்கை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆர்க்குன்னு என்னன்னா, நிலையான ஆற்றலின் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில், ஒரு வாயு ஊடகத்தில் நிலையான மின் ஆற்றலின் வெளிப்பாடே ஆர்க், மின்தி என்றழைக்கப்படும், சரிங்களா? ஸோ சஸ்டெயின்டு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இன் அ கேஸ், இந்த டிஸ்சார்ஜ் வந்துட்டு ஆற்றலின் வெளிப்பாடு. அதாவது நாம் வந்து சஸ்டெயின்டாக இருக்கணும், நிலையான வெளிப்பாடாக இருக்கணும், சரிங்களா? இந்த நிலையான ஆற்றல் வெளிப்பாடு இந்த வாயு ஊடகத்தில் நடக்கும் பொழுது நமக்கு
அந்த வாயு ஊடகத்தின் அடிப்படை அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுகின்றன. சரிங்களா? அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நம்ம முன்னாடி அடுத்த ஸ்லைடில். ஸோ நம்ம இந்த எலக்ட்ரான்களும் இந்த எலக்ட்ரான்கள் சிதைக்கின்ற மூலக்கூறுகளும் அணுக்களும் ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகின்றன. எலக்ட்ரான்கள் எதிர்மின் வாயிலிருந்துட்டு நேர்மின் வாய்க்கு செல்கின்றன. இந்த அயனிகள் நேர்மின் வாயிலிருந்துட்டு எதிர்மின் வாய்களுக்கு செல்கின்றன. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் நேர்மின் அயனிகள் எதில் உருவாகுது? அணுக்கள் இருந்துட்டு அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து உருவாகலாம். இல்லை நீங்கள் அணு வாயுவையும் யூஸ் உபயோகிக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்கன்னா அது மூலக்கூறு இல்லை, ஆர்கன் அணுக்கள், ஹீலியம் அணுக்கள் இல்லைங்களா. நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு அது மூலக்கூறு, நைட்ரஜன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் N2 மூலக்கூறு. சரிங்களா? ஸோ இந்த கடத்தல் நடக்கிறதுனால இந்த அடிப்படை எலக்ட்ரான்களும் அயனிகளும் கடத்தல் நடக்கும் பொழுது இந்த ஊடகத்தில் ஒன்றொரு ஒன்று மோதிக்கொண்டு இயக்காற்றல் வந்து வெப்பாற்றலாக மாறுது. அதனால் நமக்கு வந்துட்டு சக்தி கிடைக்கிறது. இந்த சக்தியை தான் நம்ம வந்து வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ ஆர்க்குன்னு டிஃபைன் பண்ணும்பொழுது நிலையான ஆற்றலின் வெளிப்பாடு ஒரு வாயு ஊடகத்தில், அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு மின் கடத்தல் மூலமாக நடக்கிறது. மின் கடத்தல் என்றால் என்ன? இந்த எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படும் பொழுது அதற்கு நமக்கு முக்கியமாக மின் அழுத்தம் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ மின் அழுத்தம் வச்சா தான் நமக்கு வந்துட்டு இந்த மின்சாரம் கடத்தப்படும். ஸோ மின் அழுத்தங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ நாம் இரண்டு முனைகளுக்கு எதிர்மின் வாய்க்கும் நேர்மின் வாய்க்கும் இடையில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் வந்துட்டு எதிர்மின் வாயில் இருந்துட்டு வாயு ஊடகத்துக்கு சென்று அந்த வாயு ஊடகத்தை சிதைத்து அதை அயனியாக்கி மிக அதிகமான எலக்ட்ரான்களையும் அயனிகளையும் உற்பத்தி செஞ்சு அவைகள் ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு வெப்பத்தை உருவாக்கி ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகிறது. இதை வந்து இன்னும் நிலையானதாக இருக்கணும், சஸ்டெயின்டாக இருக்கணும். ஏன் இந்த சஸ்டெயின்டு வேர்டு நிலையான வேர்டு முக்கியம், வார்த்தை என்பது முக்கியம் என்பதுனா அந்த நிலைப்புத்தன்மை இல்லை போயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த வெப்பம் உருவாகுதல் மின் கடத்தல் இரண்டுமே வந்துட்டு நிலையற்றதாக இருக்கும். ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் இந்த மின்தி நிலையானதாக மாற்றுவதற்கு நமக்கு சஸ்டெயின்டு டிஸ்சார்ஜாக இருக்கணும். இயற்கையில் வந்துட்டு நீங்கள் மின்தியை பார்த்துருக்கலாம் நிறையான இடத்துல. இயற்கையாக நடக்கிற மின்தி வந்து நீங்கள் கிட்ட சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முக்கியமாக மின்தி ஆர்க் ஓகேங்களா. நிலையானதாக இருக்க மின்தி இயற்கையில் வந்துட்டு மிகவும் அரிது. உதாரணத்துக்கு மின்னல், லைட்னிங், மின்னல், மின்னல் வந்துட்டு அதுவும் ஆற்றலின் வெளிப்பாடு தான் இல்லைங்களா. அங்கேயும் மின்சாரம் இருக்குது, வாயுகத்தில் இருக்குது, வாயு ஊடகத்தில் வந்து மின்சாரம் கடத்தப்படுகிறது. அப்பொழுது மிக அதிக வெப்பமும் கதிர்வீச்சும் வெளிச்சமும் நமக்கு கிடைக்குது. ஆனால் அது சஸ்டெயின்டு கிடையாது இல்லைங்களா. அது வந்துட்டு நிலையற்றது. ஒரு சில மணித்துளிகள் வினாடிகளுக்கும் குறைவாக தான் நமக்கு வந்துட்டு மின்னல் நீடிக்கும். அதே மாதிரி ஸ்பார்க் ஓகேங்களா, நீங்கள் கல் எடுத்து நீங்கள் உராய்வு செய்யும் பொழுதும் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் வாகனத்தில் ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நிலையற்றது. நீங்கள் ரெண்டு காப்பர் ஒயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு நீங்கள் மின்சாரத்தை கடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் இல்லைங்களா. அதுவும் நிலையற்றது. இந்த நிலையான தன்மை அடைகிறதுக்கு வந்துட்டு முக்கியமான இரண்டு காரணிகள் தேவைப்படும். அதாவது அந்த மின் அழுத்தமும் மின்சாரமும் ஓகே. ஸோ மின் அழுத்தமும் மின்சாரமும் அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட
விகிதத்தில் தான் இருக்கணும். லைட்னிங்கில் வந்துட்டு நமக்கு மிக அதிக மின்னழுத்தம் வந்து உற்பத்தி ஆகுது, அதே மாதிரி மிக அதிக மின் கடத்தலும் நடக்குது. ஆனால் நீங்கள் அந்த நிலையான தன்மையை உருவாக்கணுன்னா வந்துட்டு இந்த வோல்டேஜ் கரண்ட் ஓகே மின்னழுத்தமும் ஓகே அந்த மின்னூட்டமும் மின்சாரமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணும்போது இந்த நிலையான தன்மை வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மின் ஆற்றல் வெளிப்பாடு, இந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நம்ம டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த மின் ஆற்றலானது வந்து ஒரு வாயு ஊடகத்தில் நடக்கிறதுனால நாம் அதை கேஸ் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். அதாவது அது மின் ஆற்றலின் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில் நடக்கிறது. ஸோ வாயு ஊடக ஓகே மின் ஆற்றல் வெளிப்பாடு கேஸ் டிஸ்சார்ஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலையான தன்மை இருக்கிறது வந்துட்டு முக்கியமான மூன்று ஆற்றல் வெளிப்பாடுகள் இருக்குது நம்மக்கிட்ட. நிலையற்றது வந்து இயற்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஸ்பார்க்கு ஓகே ஓகேவா, ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் நமக்கு கிரியேட் ஆகும். ஸ்பார்க்ங்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம பிரைன்லேயும் வந்துட்டு ஸ்பார்க் உருவாகணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் எந்த நீங்கள் காரியத்தை செஞ்சாலும். ஒரு சின்ன மணித்துளியில் அதே மாதிரி லைட்னிங் ஓகே ஓகேவா, ஸோ லைட்னிங் மின்னல் உருவாகும் பொழுது அதுவும் ஒரு ஆற்றல் வெளிப்பாடு தான் ஓகே, மின்னாற்றல் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில், அதுவும் ஒரு டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ். அது வந்து ஆனால் மொமெண்டரி, இதெல்லாம் நிலைக்காது. ஏன் நிலைக்காது? ஏன்னா நிலையான ஆற்றல் வெளிப்பாடு நாம் உருவாக்கணும்னா அந்த மின் அழுத்தமும் மின் கடத்தல் மின்சாரமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு அந்த ஆற்றல் வெளிப்பாடு டிஸ்சார்ஜுங்கிறது வந்து நிலையானதாக கிடைக்கும். அந்த நிலையான டிஸ்சார்ஜ் ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு மூன்று விகிதங்கள் நடக்கலாம். அதாவது இந்த வோல்டேஜ் கரண்ட் காம்பினேஷனில் இந்த வாயு ஊடகத்தில் மூன்று விகிதத்தில் வந்துட்டு நடக்கும். அந்த மூன்று நிலை மூன்று விகித நிலைகளில் வந்துட்டு நடக்கிறது வந்து மூன்று ஆற்றல் வெளிப்பாடுன்னு நாம் சொல்கிறோம். முதலாவது வந்துட்டு டவுன்சண்ட் டிஸ்சார்ஜ். டவுன்சண்ட்ங்கிறது வந்து அந்த விஞ்ஞானி அந்த முதல் அந்த ஆற்றல் வெளிப்பாடை கண்டுபிடிச்சவர். அல்லது இதை வந்து நம்ம பிளாக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வகையான ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு மிக அதிக மின்னழுத்தத்திலையும் மிக குறைந்த மின்சாரத்திலையும் நடக்கும். அதாவது வோல்டேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மின் அழுத்தம் வந்துட்டு கிலோ வோல்ட்டில் இருக்கும். அந்த மின் ஊட்டம் கரண்ட் அது வந்துட்டு மிக 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 குறைஞ்சிருக்கும். அதாவது மிக குறைந்த ஆம்பியர்லேயும் மிக 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 அதிக வோல்டேஜ்லேயும் நடக்கிற இந்த நிலையான டிஸ்சார்ஜ் வந்துட்டு டவுன்சண்ட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு க்ளோ டிஸ்சார்ஜ். அதாவது அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு மிக அதிக வெளிச்சத்தை தரும். இந்த வகையான ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு அதாவது வெளிச்ச ஆற்றல் வெளிப்பாடு க்ளோ டிஸ்சார்ஜ் அது வந்து மின் அழுத்தம் வோல்டேஜ் வந்துட்டு ஒரு சில நூறு வோல்டேஜ்களாக இருக்கலாம், கரண்ட் வந்துட்டு மிக குறைவு. அந்த டவுன்சண்ட் டிஸ்சார்ஜை விட கரண்ட் வந்து மிக குறைவாக இருக்கும், சாரி இந்த டவுன்சண்ட் டிஸ்சார்ஜை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டவுன்சண்ட் டிஸ்சார்ஜில் வந்துட்டு மில்லி ஆம்பியர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த க்ளோ டிஸ்சார்ஜில் வந்து ஒரு அஞ்சு ஆம்பியர் பத்து ஆம்பியர் பதினஞ்சு ஆம்பியர் அந்த மாதிரி ரேஞ்சிலையும் வோல்டேஜ் வந்துட்டு நூறு இரநூறு முந்நூறு அந்த மாதிரி ரேஞ்சிலையும் நடக்கும், சரிங்களா? ஸோ அது வந்துட்டு க்ளோ டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். மூன்றாவது டிஸ்சார்ஜ் மூன்றாவது ஆற்றல் வெளிப்பாடு தான் நமக்கு தேவைப்படுற ஆர்க் டிஸ்சார்ஜ். ஆர்க் டிஸ்சார்ஜுங்கிறது ஓகேவா மின்தி அதில் ஆர்க் டிஸ்சார்ஜ் அதில் வந்துட்டு மின் அழுத்தம் வந்துட்டு மிக மிக குறைவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிலோ வோல்ட் ஓகே டூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வோல்ட் இதில் வந்துட்டு டென் டு சே தேர்ட்டி வோல்ட்ஸ் அந்த மாதிரி இது வந்துட்டு இந்த ரேஞ்ச்.
ஸோ இந்த ஆர்க் டிஸ்சார்ஜ், இந்த ஆர்க் மின்னாற்றல் வெளிப்பாடு வந்து மிக மிக குறைந்த மின் அழுத்தத்திலும் மிக மிக அதிக மின்னூட்டத்திலும் நடக்கும், கரண்ட்லையும் நடக்கும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு மில்லி ஆம்பியர் நடக்கலாம், இது ஆம்பியரில் பறக்கலாம், இது வந்துட்டு ஓகே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆம்பியரில் நடக்கும். சரிங்களா, ஸோ ஒரு வாயு ஊடகத்தில் மின் கடத்தல் நடக்கும் பொழுது நம்ம மின்னூட்டத்தையும் மின் அழுத்தத்தையும் இந்த விகிதத்தில் நாம் வைக்கும் பொழுது நிலையான ஆற்றல் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. நிலையான ஆற்றல் வெளிப்பட்டால் தான் நம்ம அந்த நிலையான ஆற்றலை வச்சு பல்வேறு வகையான உபயோகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வெல்டிங் யூஸ் பண்ணுறது என்ன, ஆர்க் டிஸ்சார்ஜ். ஆர்க் டிஸ்சார்ஜில் வந்துட்டு நமக்கு மின் அழுத்தம் வந்து வோல்டேஜ் வந்துட்டு மிக மிக குறைவு, ஆனால் மின்னோட்டம் கரண்ட் வந்து மிக 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 அதிகம். க்ளோ டிஸ்சார்ஜ் அதில் வந்துட்டு மின்னழுத்தம் வந்து 100, 200, 300 இருக்கலாம், ஆம்பியர் வந்துட்டு மின்னோட்டம் வந்துட்டு ஒரு 5-10 ஆம்பியர்ஸ் இருக்கலாம். பிளாக் டிஸ்சார்ஜ், டவுன் சன் டிஸ்சார்ஜில் வந்துட்டு மின் அழுத்தம் வந்து மிக 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 அதிகமாக இருக்கும், ஓகே கிலோ வோல்ட்டில், ஆம்பியர் வந்துட்டு மிக குறைவு, மில்லி ஆம்பியர் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோ டிஸ்சார்ஜில் நம்ம வாழ்க்கையிலையும் உபயோகிச்சுட்ருக்கோம். எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம டியூப் லைட் இல்லைங்களா, நம்ம வீட்டில் டியூப் லைட்ஸ் இருக்கலாம், சோடியம் பேப்பர் இருக்கும், நம்ம இப்போ எல்இடியில் மாட்டிட்டோம், எல்லாம் மாற்றிட்டோம் இல்லைங்களா, பட் நாம் வந்துட்டு இந்த சோடியம் பேப்பர் இல்லைன்னா டியூப் லைட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே க்ளோ டிஸ்சார்ஜ் வகையை சார்ந்தது. அதில் ஆற்றல் வெளிப்படுது இல்லைங்களா, மின்னழுத்தம் எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம, 230 வோல்ட் தான் இன்னும் யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்தியாவில். கரண்ட் என்ன யூஸ் பண்ணுமா, 5 ஆம்ப்ஸ், 10 ஆம்ப்ஸ் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ டிஸ்சார்ஜில் அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையானது. ஏன் நிலையானது, ஏன்னா அந்த வினையானது உள்ளே நடக்கிற அயனியாக்கள் வினை, எலக்ட்ரான்கள் உற்பத்தி செய்கிறது இல்லாமல் நிலையானது. அந்த உள்ளே நடக்கிற வாயுவோ வந்து முற்றிலுமாக சிதறிஞ்சிச்சுன்னா என்னாகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம புதிய அயனிகளை உருவாக்க முடியாது இல்லைங்களா, அப்போ டியூப் லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடும், அந்த வாயுக்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு முற்றிலுமாக சிதைச்சிட்டோம், அதுக்கப்புறம் அந்த டியூப் லைட்டை மாற்ற வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து க்ளோ டிஸ்சார்ஜ் வகையை சேர்ந்தது. ஸோ நம்ம வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ஆர்க் டிஸ்சார்ஜ் வகையை சேர்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு மிக குறைவு இல்லைங்களா, ஸோ அந்த மின் அழுத்தம் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால தான் வெல்டிங் வந்துட்டு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, அதாவது மனிதர்கள் ஃப்ரெண்ட், நமக்கு ஷாக் அடிக்காது. நம்ம வெல்டிங் செய்யும்போது யாராவது ஷாக் அடித்து பார்த்துருக்கீங்களா, இல்லை. நாம் வந்து இந்த டார்ச்சை கையில் தான் பிடிக்கிறோம், மின்சாரம் கடத்தப்படுது இல்லைங்களா, ஆனால் ஷாக் அடிக்காது, ஏன்னா மின்னழுத்தம் வந்து மிக குறைவு. இந்த மின்னழுத்தம் உபயோகிக்கிறது வந்துட்டு மிக குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு குறைவு. சரிங்களா, ஸோ இப்போ வந்துட்டு குயிக்காக நாம் இப்போ சமரி பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கோம் நாம் இது வரைக்கும், நாம் இந்த இதில் ஆர்க்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த மின்தி ஆர்க்கோட டெஃபினிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம் நாம், அந்த ஆர்க்குங்கிறது வந்துட்டு ஒரு நிலையான மின்னாற்றலின் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில், ஒரு வாயு ஊடகத்தில் நிலையான மின்னாற்றலின் வெளிப்பாடு, அதான் ஆர்க்குன்னு சொல்கிறோம்.